நடக்க போற முகாம்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாக சென்னையில் வந்து இன்று மற்றும் நாளை வந்து பூந்தமல்லி ஹைரோடு, அதாவது நம்ம ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் விருதுநகர் நாடார் மேன்ஷன் அப்படின்ற இடத்துல கொடுக்க விரும்புகிறேன். நம்ம டாக்டர் கருணாகரன் ஐயாவோட 4வது ஆண்டு நினைவு தின லாஸ்ட் 27th of January இருந்தது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி மற்றும் நாளைக்கு வர எல்லா பேஷண்ட்டுக்குமே சென்னையில் என்னை வந்து பார்க்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸுக்குமே கன்சல்டேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லாமல் நாங்கள் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ரொம்பவே சிறப்பான முறையில் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பக்கவாதம் பற்றி எடுத்துக்குவோமே, இந்த பக்கவாதம் அப்படின்றது வரதுக்கான அறிகுறிகள் என்னென்னா யார் யாருக்கெல்லாம் வரும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கேசஸ் வந்து மரத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடில் வந்து எனக்கு மரமரன் இருக்குது, சென்சேஷன் குறைவாக இருக்குது, அல்லது ஒரு சைடில் மட்டும் வலியோடு இருக்குது, குடைச்சலாக வலியாக இருக்குது. இட் மைட் பி லெஃப்ட் ஆர் ரைட், அதை நம்ம டிசைட் பண்ண முடியாது. எந்த சைடில் சென்சேஷன் குறையுது அல்லது தெம்பு கம்மியாக இருக்குது அண்ட் பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சைடே எனக்கு பெயின் இருந்துகிட்ருக்கு, அது ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, திடீர்னு தலை ஒரு சைடு வலிக்கும், அதே பக்கம் ஷோல்டர் கால்கள் குடையும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் கம்பேரிட்டிவாக ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறது. எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து எல்லாருக்குமே லெஃப்டை கம்பேர் பண்ணும்போது ரைட் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரைட்டில் எனக்கு இப்போ கம்மியாக ஃபீல் பண்ணுறேன் கம்பேர் டு மை லெஃப்ட். இப்போ ரைட்டே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது எல்லாமே யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ வந்து ஏஜ் எல்லாம் கிடையாது, எந்த ஏஜுக்கு வேணாலும் வருது. பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க, ஸ்மோக்கிங் கொஞ்சம் அடிக்டாக இருக்கிறவங்க, இயர்ஸ் டுகெதர் இருக்குது, செயின் ஸ்மோக்கராக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணும். இதில் வந்து முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா லிவரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ, தட் இஸ் கல்லீரல், எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். லிவர் தான் வந்து முக்கியமான ரீசன் உங்களோட பேரலிசிஸ் வராமல் வச்சுக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் லிவரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாதிக்கிறீங்களோ அது வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லைஃப்லையும் நம்ம அதை பற்றின அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன லிவரில் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து அது கரைக்கும். ஸோ இதுதான் அதோட பேசிக் ஒர்க். ஸோ அந்த ஃபுட்டில் இருக்கிற ஃபேட்டை கரைக்கிற விஷயம் மாத்திரம் அதோட ஒர்க் இல்லை, பட் அதுதான் மேஜர் ஒர்க். அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா, தட் இஸ் நம்ம ஃபுட்டை சரியாக, தட் இஸ் நம்ம ஆல்கஹாலோ அல்லது பேட் ஹேபிட்ஸ் வாட் எவர் வச்சுருந்தோம்னா அது வந்து ஃபங்க்ஷனிங்கில் அது பாதிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையானது அது ட்ராப் பண்ணும். ஸோ திஸ் வில் லீட் ஒன் ஃபைன் டே, திஸ் வில் லீட் டு பேரலிசிஸ். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சீ டு யுவர் லிவர். நீங்கள் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை நிறுத்திடுறதும் அதுலேருந்து வெளியே வந்துடுறதும் புத்திசாலித்தனம் முதல் விஷயம். அடுத்தது உங்கள் லிவர் அந்த பேட் ஹேபிட்ஸ்னால உங்கள் லிவர் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வழியாக நம்ம பழைய கண்டிஷனுக்கு கொண்டு போயிடணும். ஸோ திஸ் இஸ் வே யூ கேன் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிவெண்ட் பேரலிசிஸ். சிறப்பான முறையில் சொன்னீங்க. உங்களுடைய யூடியூப் சேனல் பற்றி கொஞ்சம் சொல்லி. டெஃபினட்டாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஆல்மோஸ்ட் 170 வீடியோஸ்க்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். திரும்ப உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். இந்த லிங்கை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனல் அங்கே உங்களுக்கு முன்னாடி வரும். யூ கேன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ், நான் இன்றைக்கி தான் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை பார்ட் வைஸ் டேட்டோட பார்ட் வைஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம அவங்களோட ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்குன்னு அவங்க நம்மளுக்காக முன் வந்து நம்மளுக்காக யூடியூப்பில் பேசியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு வாட்ச் பண்ணுங்கள். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். ஐயா உங்கள் பெயர் சொல்லுங்கள்.
மேடம், என்னோட பேர் குணா மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இங்க சென்னை தான் மேடம். சரிங்க ஐயா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. என்னோட வயது 25 மேடம். சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். எனக்கு வந்து ரெண்டு செஸ்ட்லுமே கட்டி மாதிரி இருக்கு. அதான் டாக்டர் ஃபோன் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு வலி மாதிரி தெரியுதா? வலி மாதிரி டாக்டர். வேற உடம்புல இந்த மாதிரி கட்டிகள் வேற பக்கம் ஏதாவது இருக்கா? அது உங்களுக்கு நீங்க அந்த செஸ்ட் பக்கத்துல இருக்கிற அந்த கட்டிகளை தொடும் போது அது ஜெல்லி ஃபார்ம்ல ஏதாவது நகர்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஆமா மேடம். இது பேரு லிப்போமான்னு சொல்லுவாங்க, கொழுப்பு கட்டிகள். புரியுதுங்களா? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க தம்பி? நான் இங்க ஐடில ஒர்க் பண்றேன் மேடம். சாரி, ஐடில இருக்கீங்க? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கிற கொழுப்பை வந்து அந்த லிவர் சரியா கரைக்காது, பிளட் ஸ்ட்ரீம்ல விடும் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, லிவர் பத்தி பேசிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு அது லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகலன்றதுக்கு இன்னொரு சிம்டம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சாப்பிட்ற உணவுல இருக்கிற கொழுப்பு அங்கங்க போய் ஸ்கின்னுக்கு நடுவுல போய் தேக்கம் ஆயிடுறது. இது வந்து கொழுப்பு கட்டிகள்னு சொல்றது. இது வந்து நம்ம அதாவது லிவர் நல்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்ததுன்னா இந்த கொழுப்பு கட்டிகளை அதை ஃபார்ம் பண்ண விடாது. இப்போ உங்களுக்கு நான் சில கேள்விகள் கேட்கறேன், கொஞ்சம் கவனமா பதில் சொல்றீங்களா? உங்களுக்கு வந்து நைட்ல தூக்கம் சரியா இருக்காது, டிஸ்டர்ப்டு ஸ்லீப். இடையில ஒரு தடவையாவது முழிப்பீங்க, அல்லது கனவுகள், அல்லது ரெஸ்ட் ரூம் போக ஒரு தடவையாவது எந்திரிப்பீங்க, அல்லது லேட்டா தூக்கம் வரும். நல்லா தூங்குறீங்களா? நல்லா தூங்குறேன் மேடம். எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? அப்புறம் காலையில? காலையில 6:30 மேடம். ஏன் 11 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கீங்க? 9:00 இருந்து 10 மணிக்கு நீங்க டின்னர் வந்து ஒரு 8:00 சாப்பிடுறீங்கன்னா அதுல இருந்து ஒரு 1 or 2 hours தூக்கம் வந்துடணும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துச்சுன்னா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூ வில் கோ டு ஸ்லீப். இந்த தூக்கம் அப்படிங்கறது லேட் ஆகுறது தான் 11 மணி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான், இதுக்கு தான் நான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது நார்மல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை உங்களுக்கு புரிய வைக்க தான் உங்களோட ஷெட்யூல் என்னன்றது கேட்டேன். புரியுதுங்களா தம்பி? அண்ட் இதை தாண்டி நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா உங்களுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற பட்சத்தில் சாப்பிட்ற டைம்ல உங்களுக்கு டைஜஷன்ல டிஸ்டர்பன்ஸ், அதாவது எரிச்சல், புளிச்ச ஏப்பம், நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது கேஸ் ஃபார்ம் ஆயிக்கிறது, வயிறு ஸ்டமக் ப்ளோட்டிங் மாதிரி இருக்கிறது, ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லை மேடம். இதையும் கவனிங்க. புரியுதுங்களா? நீங்க இது வரைக்கும் கவனிக்கலனாலும் இனிமேலாவது இந்த விஷயங்களை கவனிங்க. இந்த மசாலா, கொஞ்சம் புளி மாதிரி உணவுகள், கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட், அதாவது கொஞ்சம் டைம் எடுத்து ஜீர்ணமாகக்கூடிய விஷயங்களை நீங்க சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஜீர்ணத்துல பிரச்சனை வரும். ஸோ இதை நீங்க கவனிச்சு இது வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, இனிமேல் அதை கவனிங்க. இந்த ரெண்டு விஷயமும் நீங்க கவனிச்சு நீங்க அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த லிப்போமா கரைய ஆரம்பிச்சிடும். இது வந்து தம்பி ஒரு ரெண்டு பிளேஸோட நிக்காது, இது அடுத்து அடுத்தது உடம்புல ஸ்ப்ரெட் ஆகும், அடுத்தடுத்த இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதை நம்ம ஃபாஸ்டா ட்ரீட் பண்ணி ரெக்கவர் பண்றது நல்லது. அண்ட் இது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ல என்ன நடக்கும்னு கேட்டுக்கோங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது லிவர் அண்ட் கால்பிளாடர் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக அது எங்கெங்க கொழுப்பு தேக்க வச்சிருக்கோ அதை உள்ளேயே கரைக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களோட கொழுப்பு கட்டியோட சைஸ் 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல கரைய ஆரம்பிச்சு 1 fine day அது இல்லாத ஸ்டேஜுக்கு போயிடும். தென் யூ வில் சி த ஹெல்த் வாட் யூ ஆர் லேக்கிங். இப்போ என்ன லேக் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு பிறகுதான் நீங்க பாப்பீங்க இதுதான் நம்ம ஹெல்த்தானு தெரிஞ்சுக்குவீங்க. புரியுதுங்களா? நல்லதுப்பா, அழைத்ததற்கு நன்றி ஐயா. இணைப்புல மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரிங்க ஐயா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்க வயது என்னன்னு சொல்லுங்க.
வயது வந்து 39. சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. இப்போ வந்து WBC வந்து ஜாஸ்தி இருக்கு சொல்லிட்டு. தொடர்ச்சியா பேசுங்க ஐயா. WBC ஜாஸ்தி இருக்கு, சரி. அப்புறம் அதுல வந்து என்ன சொன்னாங்க, முடக்கு வாதம் இருக்கு, உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நான் இப்போ ஒரு மூணு வருஷமா இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஃபுல்லா கியூர் பண்றதுக்கு என்ன மேடம் சொல்லிருக்கேன் ஐயா? முதல்ல இப்போ ஒரு வியாதி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அதை டயக்னோஸ் பண்ணணும். அந்த ரூட் காஸ் தான் முக்கியமான அடிப்படை காரணம் ஒரு வியாதி, உங்களோட வியாதி வந்திருக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து வியாதியை மட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்குறோம். அந்த வியாதியை ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ண முயற்சி பண்ணல, கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். வேற ரூட் காஸ் அப்படியே தான் இருக்குது, அந்த வியாதி வர்றதுக்கான அடிப்படை காரணம் அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த ரூட் காஸை எப்போ நம்ம டச் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நீங்கள் உங்களோட ஹீலிங் டைம் ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம். இதை எப்போ நம்ம ரூட் அவுட் பண்ணுறோமோ ஒன் ஃபைன் டே யூல் பி ஆல் ரைட். இது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இதுதான் வந்து சூட்சுமம். புரியுதுங்களா ஐயா? இப்போ உங்களுக்கு வந்து 3 வருஷம், உங்களுக்கு தானே நீங்கள் கேட்குறீங்க கம்ப்ளைண்ட்ஸ், உங்களுக்கு தானே? நல்லது. இப்போ நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் கவனமாக பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து யூரின் போகும்போது சில நேரங்களில் எரிச்சல், சூடு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அர்ஜென்ட்டாக போகிறது, ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இடுப்பில் வலி, கெண்டக்காலில் பிடிப்பு, குடைச்சல், அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கால் வந்து வீக்கம் குறையல, வலி சரியான வேதனை இருக்கு. அப்போ டெஃபினட்டாக யூரின்ல கம்ப்ளைண்ட் இருக்கும். கூட விட்டதில்லை. யூரின்ல டெஃபினட்டா கம்ப்ளைண்ட் இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. ஒண்ணு எரிச்சல், சூடு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அர்ஜென்ட்டா போறது. சில நேரங்கள்ல யூரின் நீங்க அர்ஜென்ட்டா போவீங்க, பட் அந்த குவான்டிட்டி கம்மியா இருக்கு. இந்த குவான்டிட்டிக்கா இவ்வளோ அர்ஜென்சி நமக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். மனசுக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்கும். இந்த விஷயம் இல்லாம டெஃபினட்டா ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரவே வராதுங்க. புரியுதுங்களா? நம்ம இங்கே தான் மிஸ்ஃபயர் ஆகுறோம். ஆனா யூரின்ல எந்த பிரச்சனை இல்ல மேம். நீங்க இதுவரைக்கும் கவனிக்கல, இதுல தான் நம்ம மிஸ்ஃபயர் ஆகுறோம். வலிக்குதுங்கறத வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். ஏன்னா அது வந்து நம்ம இயல்பு வாழ்க்கைய பாதிக்குது. வேறஸ் நம்ம இந்த சின்ன விஷயம் எல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இது என்ன சூடு பிடிச்சிருக்கோம், நம்ம சூடு தண்ணி குடிப்போம் அல்லது தண்ணி நிறைய குடிப்போம் அப்படின்னு அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பட் அந்த ஒரு சின்ன விஷயம் தான் இவ்வளோ பெரிய வியாதியோட அடிப்படை ரீசன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சக்ஸஸே ஆக மாட்டேன்றோம். புரியுதுங்களா ஐயா? அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த விஷயத்தை கவனிச்சு இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மாத்திரமே இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தானாக ரெக்டிஃபை ஆகும். இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது கண்ட்ரோலிங் ப்ராசஸே கிடையாது. எந்த வியாதிக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறது கண்ட்ரோலிங் ப்ராசஸ் கிடையாது, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ இந்தியா வரீங்களோ, கோயம்புத்தூர் வரீங்களோ வந்து எங்களை பாருங்கள், நாங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை உங்களுக்கு கொடுக்குறோம். அழைத்ததற்கு நன்றி ஐயா. தொடர்ந்து இணைப்புல மற்றொரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. பச்சை முத்துங்க. சரிங்க ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கம் வயலூர். சரிங்க ஐயா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. 42. சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இது அந்த நெஞ்ச கரிச்சல், நெஞ்ச அரிச்சல் வந்து நீங்க சொன்னது வந்து இப்ப பாத்தங்க டிவில, அதே ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குதுங்க. இந்த சாப்பிட்டோம்னா அந்த காலையில சாப்பிட்டா அந்த தூக்கம் கேட்டு வண்டி ஓட்டுறதுனால வந்து மறுபடியும் சாப்பிட்டா வந்துங்க அந்த நெஞ்ச அரிச்சல், இந்த புளிப்பு தண்ணி அந்த உமிழ்நீர் வந்து வெளியே வருதுங்க. சாப்பிட்ட குழம்போட சாப்பிட்டா அந்த மாதிரி வருது. வெறுஞ்சப்பாத்தி சாப்பிட்டா, இப்ப சுகர் பிரஷர் இருக்கனால சப்பாத்தி சாப்பிட்டுங்க. சரி, நான் சொல்றேன், புரியுது ஐயா. நீங்க ப்ரோக்ராம் பாத்திருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு சில கேள்வி கேக்குறேன், கொஞ்சம் கவனமா பதில் சொல்லுங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க ஐயா? டிரைவர், வண்டி ஓட்டிட்டு. என்ன வண்டி ஓட்டுறீங்க? லாரி ஓட்டிட்டு. நல்லது.
இப்ப நீங்க எல்லா நாளும் டிரைவ் பண்ண மாட்டீங்க இல்லையா? சில நாள் வீட்ல நல்ல ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா, நைட்ல தூங்க வீட்ல இருக்கிற மாதிரி சில நாள் இருக்கும். அந்த சில நாள் சே ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்தாப்புல நீங்க வீட்ல இருந்தாலும் டிரைவ் பண்ணாம நைட்ல டிரைவ் பண்ணாம வீட்ல ரெஸ்டா தூக்கம் வந்தாலும் தூங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நைட்ல உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நல்ல ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு கிடையாது, ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய கோவப்படுறீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எரிச்சலா கோவமா டென்ஷனா நிறைய இருக்கு. அண்ட் சில நேரங்கள்ல தலை பாரம், தலைவலி, தலை பாரம். காலை நேரம் பிரஷ் பண்ணும் போது உமற்ற மாதிரி இருக்கிறது, உமட்டல் வர்றது. சில நேரங்கள்ல பித்தமா வர்றது, புளிச்சிட்டு பித்தமா வர்றது. இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க இதை கவனிச்சிருக்கீங்க, வந்த ரெண்டு காலர் அதை கவனிக்கல, அவ்வளவுதான் விஷயம். இதுதான், இது வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது. தூக்கம் அப்படிங்கறது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து தூங்கலைன்னா நம்ம அடுத்த நாள் வந்து நம்மளால கிராஸ் பண்ண முடியாது, அது ஒரு சிரமம். வேற நம்ம யூரின் போறது எரிச்சலா இருந்தா அதை பெருசா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிக்க மாட்டோம் இல்லீங்களா? தட் இஸ் வை நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் ஃபயர் ஆகிறோம். இப்ப நீங்க கவனிச்சிருக்கிறத நான் பாராட்டுறேன் ஐயா. இதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வியாதிக்கான அடிப்படை ரீசன், அடிப்படை சிம்டம். நீங்க இதை வந்து இமீடியட்டா ரெக்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கலன்னா இது லிவர் அதாவது கல்லீரல் பித்தப்பைய பாதிக்கக்கூடிய அடுத்த கண்டிஷனுக்கு போயிடும். இது வந்து நீங்க வந்து ஒரு காஷனா எடுத்துக்கணும். உங்க உடம்பு உங்களுக்கு ஒரு விஷயத்த தெரிவிச்சிட்டு இருக்குன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா ஐயா? நல்லது. நம்ம ஹாஸ்பிட்டல் கோவையில தான் இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்ம ஹாஸ்பிட்டலோட நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, நோட் பண்ணிட்டு கோவை வந்து என்ன பாருங்க. அண்ட் மக்களுக்கு இன்னொரு தடவை நம்ம சொல்லிடுவோம், நம்ம முகாம் வந்து சென்னையில் இன்று மற்றும் நாளை பூந்தமல்லி ஹைரோடில் விருதுநகர் நாடார் மேன்ஷன் அப்படிங்கிற இடத்துல நடந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நம்ம டாக்டர் கருணாகரன் ஐயாவோட நினைவு தினத்தை ஒட்டி கன்சல்டேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது இன்று மற்றும் நாளை என்னை சென்னையில் வந்து கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கும். இது வந்து சாரோட இதுக்காக நாங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் நினச்சி நாங்கள் இதை செய்கிறோம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் கமலா. எந்த ஊரில் இருந்துமா பேசுகிறீங்க? சரிம்மா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. 47 வயசு. சரிம்மா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. என் பேர் கமலா, 45 வயசு ஆகுது. கால் முட்டி வந்து ரொம்ப வலிக்குது, எவ்வளவு டாக்டர் பாத்துட்டேன், எலும்பு தேய்மானம் கொடுத்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்க. அதுக்கு எதனா தீர்வு? எவ்வளவு வருஷமா இருக்குமா இந்த பிரச்சனை உங்களுக்கு? இப்போ ஒரு 4-5 மாசமா டாக்டர். அதுக்கு முன்னாடி சுத்தமா வலி இல்லீங்களா? நல்லா தான் நடந்துட்டே இருந்தேன், திடீர்னு தான் வலி வந்தது. நான் சும்மா வெறும் சாதாரண வலின்னு தான் நானே டைலோலாம் தேய்ச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு, ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போயிட்டு எக்ஸ்ரே எடுக்கும்போது எலும்பு தேய்மானம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. இப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. முட்டியில ஒரே ஒரு ஊசி போட சொன்னாங்க, அது ஒன்னே ஒண்ணு போட்டேன். அப்ப போடும் போது ஒரு வாரத்துக்கு நல்லா இருந்தது. மறுபடியும் வலியை கிளப்பி விட்டுடுச்சு. கொஞ்ச தூரம் நடக்க முடியல, ஒரு படிக்கட்டு ஏற முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. உங்களுக்கு ரெண்டு மட்டுமே வலி இருக்காமா? மேல் பகுதி அல்லது பின் பகுதி எங்க வலிக்குதுமா? நான் ஒரு சில கேள்வி கேக்குறமா, கொஞ்சம் கவனமா பதில் சொல்றீங்களா? உங்களுக்கு வந்து பசி சரியில்லை. புரியல மேடம், பசி, அப்பிடைட். உங்களுக்கு பசி சரியில்லை, நீங்க வந்து பசிச்சு சாப்பிடுற மாதிரி இல்ல, அல்லது டேஸ்ட் தெரியல, ஏதோ சாப்பிடுறேன், சாப்பாடு மண்ணு மாதிரி தான் இருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த டேஸ்ட் அப்படிங்கறது இல்ல. நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல்காக தான் சாப்பிடுறீங்களே ஒழிய சாப்பிடுறது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இன்னைக்கு நல்லா இருந்தது, நான் குக் பண்ணது எனக்கே பிடிச்சிருந்தது, ரெண்டு வாய் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் டெஃபினட்டா உங்களுக்கு இருக்காது. இதை தாண்டி மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு.
இது வந்து இரைப்பை சார்ந்த பிரச்சனைமா? நல்லா கவனிங்க, நீங்க எங்க வலிக்குது, முட்டி வலி இருக்கிற எல்லாருக்குமே இதுதான் ஆன்சரா இருக்கும். மேல் முட்டியில எந்த லொகேஷன்ல வலிக்குதுன்றத பொறுத்து எந்த உறுப்புனால அது பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்துமா மேல் முட்டியில மேல் பகுதியில வலிக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு உங்களுக்கான ஆன்சர் இது. உங்களுக்கு வந்து இரைப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கு. தாண்டி நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானம்மா, வீட்டுல தானே இருக்கீங்க? பகல்ல நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ட்ரௌசியா இருக்கிறது, கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்ற ஒரு ஃபீல் இருக்கிறது, லேசியா ஃபீல் பண்றது, எந்த ஒர்க்கையும் இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யலாம், ஒரு சுறுசுறுப்பா செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு. அதுதான் சொல்றேன், இதெல்லாம் சேர்ந்துதாம்மா உங்களுக்கு இந்த வலி. சிம்பிளா நீங்க ஒண்ணும் இல்ல, 20 மினிட்ஸ் சிகிச்சை. இப்ப நான் உங்களுக்கு நான் அந்த இதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கு. இந்த இன்னைக்கும் மற்றும் நாளைக்கும் வந்து நீங்க கன்சல்டேஷன் உபயோகிச்சுக்கோங்க. நாங்க கொடுக்கக்கூடிய 20 நிமிஷம் ட்ரீட்மெண்ட்ல நல்லா கவனிங்க, ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இறங்கி நடக்கும் போது வலி இல்லை அல்லது வலி குறைஞ்சிருச்சு, இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஆன்சரை உங்களை நான் சொல்ல வைக்கிறேன். இதுல வந்து எந்த மெடிசன்ஸும் கிடையாது, லோக்கல் அதாவது நீங்க போட்ட மாதிரி அங்க ஊசிகள் நாங்க போட மாட்டோம். உள் மருந்தோ வெளி மருந்தோ பத்தியமோ எதுவுமே கிடையாது, வெறும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லயே உங்களை ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல அதை சொல்ல வைக்கிறேன். ஒரு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா நீங்க சிகிச்சை எடுக்கும் பொழுது இயல்பா நீங்க முதல்ல எப்படி வலி இல்லாம ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே கண்டிஷன்ல உங்களை நாங்க பழைய கண்டிஷன் கொண்டு போக முடியும். நீங்க கோஆபரேட் பண்றீங்கன்னு சொல்லுங்க, டெஃபினட்டா தட் இஸ் பாசிபிள். நல்லதுமா, வாங்க. அழைத்ததற்கு நன்றிமா. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில தொடர்ந்து வருவது ஒரு சிறிய இடைவேளை. வலைப்பந்து விளையாட்டு போட்டியில் தனக்கென தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் இளம் சாதனையாளர் பள்ளி மாணவர் கோவர்தன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். என் அண்ணன் விளையாடுறத பார்த்து பார்த்து எனக்கும் பிடிச்ச இந்த விளையாட்ட டென்னிஸ் மேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபுல்லா பிராக்டிஸ்லயே தான் இருந்தேன், எனக்கு ஃபிட்னஸ் பண்ண டைம் நிறைய கிடைச்சது. டாக்டர் சந்திரபோஸ் சார் கிட்ட வந்து நான் ஃபிட்னஸ் பண்ணி என் இண்டியன்ஸ் லெவலை ஏற்றி. கோவர்தனுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியது அவர் மேலும் மேலும் இன்னும் நிறைய பயிற்சிகளை செஞ்சு நிறைய இந்தியாவுக்காக நிறைய பதக்கங்களை வெல்லணும். விருட்சமாகும் விதைகள் இன்று மாலை 4-2 காண தவறாதீர்கள். நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? வேஸ்டா வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க, உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இனிமே நோ வரிஸ், ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. Call 888-0-300-300. தமிழ் சினிமாவின் திகில் கதையம்சம் கொண்ட திரைப்படங்கள். ஹீரோக்காக பண்ண படம் தான் அது. ஹீரோயின் ஒரு ஹீரோ பண்ற விஷயத்த வந்து ஹீரோயின் பண்ணா எப்படி இருக்கும்? இதுதான் கர்ஜனையிலையும் பண்ணோம். திரைப்பட இயக்குனர் சுந்தர் பாலு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் த்ரில்லர். ஏன்னா எல்லாருக்குமே அது பிடிக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி, அதனால த்ரில்லர் படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தான். திரைக்கு பின்னால் நாளை பகல் 1 மணிக்கு காணத்தவராதீர்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் லட்சுமி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் நத்தங்கோயில் பத்தி. சரிம்மா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லிடுங்கம்மா. என் வயது 47. சரிம்மா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம்மா. மேடம் சொல்லுங்கம்மா.
ஆனா சுகர் இருக்கு மேடம், நீர் எரிச்சல் நீர் எரிச்சல் அவசரமா போற மாதிரி இருக்கு மேடம். யூரின் போகும்போது அவசரமா போற மாதிரி இருக்கு. ஆமா மேடம். சரி பேசும்போது சில விஷயங்கள் கேட்டேன். உங்களுக்கு வந்து யூரின் போறதுல பிரச்சனை இருக்கு, நீங்க சொல்லிடுங்க. மனசுல பய உணர்வு இருக்கு, பயம் நிறைய இருக்கு, பயம் ஜாஸ்தியா இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, உடம்பு ஃபுல்லாவே ஒரு அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்கு, அசதி, டயர்ட்னஸ் அதிகமா இருக்கு, அசதி அதிகமா இருக்கு, உதடு வறட்சி, தண்ணி தாகம் அதிகமா இருக்கு. சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. அதிகமா இருக்கு. விஷயமே வேறமா. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க, நீங்க நம்ம ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ரொம்ப நாள் எல்லாம் நான் சொல்லல, ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட்லயே அந்த நீர் எரிச்சலை நாங்க குறைச்சு காட்டுறோம். முழுமையா சிகிச்சை எடுத்து பூர்ணமா குணமாகறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ல மருந்து இல்லாம இது வேலை செய்யுமா? எங்கேயோ ஊசி போடுறாங்க. யூரினரி பிளாடர், அதாவது நம்ம சிறுநீர் பக்க சிறுநீர் பை பக்கத்துல அவங்க கையே படல, எங்கேயோ சுண்டு விரல்ல ஊசி போடுறாங்க, ஆனா ரெண்டு நாள்ல எரிச்சல் குறைஞ்சிருக்கே, நம்ம கண்ட்ரோலுக்கு வந்திருக்கே. நீ ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பத்தி. அதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற சூட்சமும் கூட. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதுக்கப்புறம் உணருங்க. சீமா, ஆக்ஷன் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செயல்பாடு வந்து செயல் வந்து பேசுறத விட அதிகமா ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். நாங்க எவ்வளவுதான் சொல்லி உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி புரிய வச்சாலும் நீங்க அதை உணர்ந்தாதான் அது ஃபேக்ட். புரியுதுங்களாம்மா? நன்றிம்மா, அழைத்ததற்கு நன்றிம்மா. மருத்துவர் கருணாகரன் ஐயா நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கும் நாளைக்கும் வந்து இலவச கன்சல்டேஷன் நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? இதே மாதிரி மலேசியா அந்த மாதிரி நாடுகள்ல வெளிநாட்டு முகாம்கள், அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. வெளிநாட்டுல வந்து உங்க நாட்டுல உங்க பகுதிகளுக்கு நாங்கள் வந்து வருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வெளிநாட்டு தொடர்புக்குன்றது வந்து ஸ்க்ரால்ல போயிட்டுருக்கு, அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது நாங்கள் ரிப்போர்ட்ஸை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் கால்லையோ அல்லது டைரக்ட் கால்லையோ நாங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வரக்கூடிய டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. விஜயா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி. சரிம்மா, கேள்வி உங்களுக்கானதா இருந்தா உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. அம்மா தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்கம்மா, உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க. உங்க வயது சொல்லுங்க. சுறுசுறுப்பா உங்களோட கேள்விய சொல்லுங்கம்மா. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. அதாவது மடலுக்கு வந்து கொழுப்பு கட்டி இருக்கு கையில. சரி, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? நீங்க எங்க இருந்து கூப்பிட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கம்மா? திருநெல்வேலி. நீங்க உங்க மகளை கோவை கூட்டிட்டு வாங்க, நாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது ஏதாவது ரிப்போர்ட்ஸ் அது சம்பந்தமான ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வச்சு எடுத்துட்டு வாங்க. அப்பாயின்மெண்ட்டை மட்டும் ப்ரேயரா புக் பண்ணிட்டு வாங்க. என்ன செய்யணும்ன்றத நான் நேர்ல சொல்றேன் உங்களுக்கு. நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. உங்களுடைய யூடியூப் சேனல் பற்றி சொல்லுங்கள். டெஃபினட்டாக நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கை உங்களுக்காக நான் ரிப்பீட் பண்ணுறேன். தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல், திவ்ய பிரபா கருணாகரன். ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல், திவ்ய பிரபா கருணாகரன். நான் சொன்ன மாதிரி 170 வீடியோஸ்க்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், வேரியஸ் டாபிக்ஸில் நம்ம மக்கள் டிவிலே பேசினது இருக்கும், பேஷண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம்.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பி அவர் ரெகுலர் சப்ஸ்கிரைபர். யூ வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் இன்ஃபர்